அனைவருக்கும் வணக்கம். ஐந்தாம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள இரண்டாம் பருவத்திற்கான அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள அழகு இரண்டு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீர் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுத்து படங்களின் கீழே எழுதுக. இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வந்து நம்ம தேக்கி வைக்கிற தண்ணி வந்து எதுக்கு பயன்படும், விவசாயத்திற்கு பயன்படும். இந்த மாதிரி நம்ம சேகரிக்க மழைநீர் சேகரிப்பு வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கும். மழைநீர் சேகரிப்பு மாதிரியின் வரைபடத்தில் கீழே தரப்பட்டுள்ளவற்றை உரிய இடத்தில் வரைந்து வண்ணம் தீட்டுக. இங்கே பாருங்கள், நம்பர் 1 மணல், நம்பர் 2 சிறுகற்கள், நம்பர் 3 பெருங்கற்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலேருந்து வரணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருங்கற்களை போட போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், சிறுகற்களை போட போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், மணல். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாமே நீங்கள் வரைஞ்சி என்ன பண்ணிக்கணும், லைட்டாக நீங்கள் வந்து கலர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பத்தியை வாசித்து விடையளி. வினாக்கள் பாருங்கள், இதை சொல்லி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. எந்த தீர்மானத்தை நிறைவேற்றினால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும், வீடுகள் தோறும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைப்பது. நீர்நிலைகள் மாசுபடாமல் இருக்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்ன, கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வது. விவசாயத்திற்கு உதவும் தீர்மானம் என்ன, பண்ணை குட்டைகளை அமைப்பது. அடுத்தது நீர் மேலாண்மை குறித்த சரியான கருத்துக்கு பச்சை கலர் வண்ணமும், தவறான கருத்துக்கு சிவப்பு கலர் வண்ணமும் தீட்டுக. மழைநீர் சேகரிப்பால் அப்படிங்கிறது நமக்கு டாபிக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், வாழும் உயிரினங்களுக்கு நீர் கிடைக்கும், சரி, பச்சை கலர். நிலத்தடி நீர்மட்டம் குறையும், தவறு, ஏன்னா நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும். வேளாண்மைக்கு பயன்படுகிறது, சரி, ஸோ பச்சை கலர். குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும், இது வந்து தவறு, ஏன்னா குடிநீர் தட்டுப்பாடு என்ன பண்ணாது, ஏற்படாது. அடுத்தது மாசுபடாத நீர்நிலைகளுக்கு செல்லும் பாதையை மிட்டுவுக்கு நீல வண்ணமிட்டு காட்டுக. இப்போ இந்த மிட்டு வந்து மாசுபடாமல், அதாவது அழுக்கே இல்லாத தண்ணி நிலைகளுக்கு நம்ம போகணும்னா எப்படி வழிகாட்டுறதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்குது, அதே மாதிரி இந்த தண்ணி, அதே மாதிரி இந்த தண்ணி. நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ளூ கலர் ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது பத்தியை படித்து விடையளி. இந்த பேராகிராஃப்ல நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். க்வெஸ்சன் பாருங்கள், அருண் பதறியதற்கான காரணம் என்ன, கழிவு நீர் கலந்த ஆற்று நீரை ஒரு பெண் குடத்தில் எடுத்து செல்வதை கண்டு அருண் பதறினான். இதில் வந்து தொழிற்சாலை கழிவு நீரால் 6 மாசடைவதை எவ்வாறு தடுக்கலாம், டிக் செய்க. கழிவு நீரை சுத்திகரித்து விட வேண்டும். ஆற்று நீர் எப்பொழுதும் மாசுபடாமல் இருக்க நீர் கூறும் வழிமுறை என்ன, கழிவு நீரானது ஆற்றில் கலக்கும் முன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அடுத்தது படிப்பெண் எழுதுவேன். நம்ம பாடபுக்கில் வந்தீங்கன்னா, நம்ம பாடபுக்கில் வந்து பக்கமின் 76 வந்து கழிவு நீர் மேலாண்மைன்னு ஒரு பேராகிராஃப் இருக்குது, அது நீங்கள் வாட்ச்சை தான் இதுக்கு நீங்கள் பதில் எழுத முடியும். கழிவு நீர் என்பது என்ன, வீடுகள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் விவசாய நிலங்களில் உபயோகப்படுத்தப்பட்ட நீர் கழிவு நீர் எனப்படுகிறது. மாசுபடுத்திகள் என்பவை யாவை, மாசுபடுத்திகள் என்பவை நீரை மாசுபடுத்தும் தேவையற்ற வேதிப்பொருட்கள் அல்லது பிற பொருட்கள் ஆகும். கழிவு நீர் மேலாண்மையின் இலக்குகள் யாவை, மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் நீரை மாசுபாடின்றி பாதுகாப்பதும் சுத்திகரிப்பு செய்வதும் கழிவு நீர் மேலாண்மையின் இலக்காகும். மழைநீர் குறித்து வாசகம் எழுதுக, அதாவது மழைநீரை குறித்து நீங்கள் என்ன எழுதணும், வாசகம் எழுதணும். சேகரிப்போம் சேகரிப்போம் மழைநீரை சேகரிப்போம், அல்லது துளி துளி மலைத்துளி அது நம் உயிர் துளி. அடுத்தது கொசுக்களால் பரவும் நோய்களை தவிர்க்கும் முறைகளுக்கு டிக் செய்க. வீட்டை சுற்றி நீர் தேங்காமல் இருத்தல், சரி. தேங்கிய நீரில் கொசு அளிக்கும் திரவத்தை தெளித்தல், இது சரியான முறை. அதிகாலை மாலை வேளைகளில் வீட்டுக்கதவை பூட்டி வைத்துத்தல், இது சரியான முறை. அடுத்தது நோய் பரவும் முறைகளின் அடிப்படையில் பொருத்தமான படங்களின் கீழ் நோய்களின் பெயர்களை எழுதுக. நீங்கள் பாருங்கள், தண்ணினால் என்ன வியாதி வரும்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, டைஃபாய்டு, காலராம். கொசுக்கள் மூலியம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா. பன்றி மூலம் வர முடியுது பார்த்தீங்கன்னா பன்றி காய்ச்சல். அடுத்தது பின்வரும் கூற்றுக்களை வாசித்து சரியான கூற்றுக்கு பச்சை கலர் வண்ணமும், தவறான கூற்றுக்கு சிவப்பு கலர் வண்ணமும் தீட்டுக. நன்கு கொதிக்க வைத்த நீரை அருந்த வேண்டும், சரி. சுவாச பாதையில் தொற்று ஏற்படுவது சிக்கன் குனியா காய்ச்சல் அறிகுறியாகும், இது வந்து என்னது, தவறான கூற்று. பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்ட உணவை உண்ண வேண்டும், சரியான கூற்று. காய்ச்சாத நீரை குடிப்பது உடல் நலத்திற்கு நல்லது, தவறான கூற்று. காய்கறி கலவை உண்பதால் நல்ல சத்துக்கள் கிடைக்கின்றன, சரியான கூற்று. வயிற்றுப்போக்கின் போது நீரில் உப்பு மற்றும் சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம், சரியான கூற்று. நானே செய்வேன். பின் வருவனவற்றுள் மழைநீர் சேகரிப்பின் பயன் யாது, நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கும், வேளாண்மைக்கு பயன்படும். வர்ணனின் கிராமத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விட்டது, அதற்கான காரணம் என்னவாக இருக்கும், வீடுகளில் மழை சேகரிப்பு முறை இல்லை. கணியன் தன் வீட்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி மூலம் மழைநீரை சேகரித்தார். தன் வயல்களில் பெய்யும் மழைநீரை சேமிக்க என்ன செய்திருப்பார், பண்ணை குட்டை அமைத்தல். மழைநீர் சேகரிப்பு தொட்டியின் அடுக்குகளை கீழிருந்து மேலாக வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து என்னது, மணல், அடுத்தது சிறுகற்கள், அடுத்தது பெருங்கற்கள்.
கீழ்கண்டவற்றுள் மாசுபடாத நீருள்ள சுழல்கள் யாவை? பாதுகாப்பாய் மூடி வைக்கப்பட்ட கிணறு, நீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ள அணை. விமல் காலரா நோயினால் பாதிக்கப்பட்டான், அதற்கான காரணம் தூய்மையற்ற நீர். மீரா கொசுவினால் பரவும் நோயினால் பாதிக்கப்பட்டால் பின் வருவனவற்றில் எந்நோய் எதுவாக இருக்கும்? சிக்கன் குனியா. ராதிகா மருத்துவமனையில் ஒட்டப்பட்டிருந்த கொசுக்களால் பரவும் நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியை பார்த்து கொண்டிருந்தார். பின் வருவனவற்றுள் கொசுவால் பரவும் நோயாக அதில் குறிப்பிடப்படாதது எது? மஞ்சள் காமாலை. ஆசிரியர் தன் மாணவர்களிடம் சுகாதாரமான பழக்க வழக்கங்களை கூறினார். அவர் கூறியவற்றிலிருந்து வேறுபட்ட கருத்து எது? திறந்த வெளியில் விற்கப்படும் பண்டங்களை சாப்பிடுதல். மருத்துவர் ஒரு நோயாளிக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உள்ளது என்பதை இரத்த பரிசோதனை மூலம் கண்டறிந்தார். உடனே அவர் சுகாதார ஆய்வாளருக்கு தகவல் தெரிவித்தார். நோயாளியின் குடியிருப்பு பகுதிக்கு சென்ற சுகாதார ஆய்வாளர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டார்? அனைவருக்கும் தடுப்பூசி போடுதல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.